பல அறிஞர்கள் ஆசிரியர் மூலமாக தெரிய வந்தது. அதில் ரொம்ப முக்கியமானவர் வந்து ஜஸ்டிஸ் மோகன். அப்போ மோதறிஞர் குழு அப்படின்னு ஒன்று ஆரம்பித்தோம். ஏன்னா நிறையா ரிட்டையர்டு பீப்புள் வந்து என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் இருக்காங்க. ஒன்றும் இல்லாமல் இருந்தாலும் ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை அவங்களுக்குள்ள பேசிக்கிடலாம் அப்படிங்கிறத நோக்கம். அவர் ஜஸ்டிஸ் மோகன் வந்து என்ன உபதலை வரணும் இருக்க சொல்லி கேட்டார். அவர் சொன்னால் மறுக்க முடியாது, சரி பண்ணுவோம் அப்படின்னு. பெரிய பல அறிஞர்கள் வந்தாங்க. மணிசங்கரையரும் ஆசிரியரும் நண்பர்கள் ஆனார்கள். எப்படி ஆச்சரியமான செய்தி இல்லையா? அது அந்த மாதிரி பல பேரை கூட்டிகிட்டு வந்து பண்ணார். அதில் ரொம்ப முக்கியமானது எங்களுக்கு படித்த பாடம் என்னன்னா, ரிட்டையர் ஆகி பல வருஷம் ஆனவங்க, வேலை இல்லாமல் சும்மா இருக்கிறவங்க, அவங்கள அழைத்து பேசுகிறபோது அவங்களுக்குள்ள ஆற்றல் அனுபவம் இதை வந்து நம்ம உபயோகப்படுத்தாமல் இருக்கமேன்னு சொல்லி ரெண்டு பேருமே பேசுவோம் அடிக்கடி. நம்ம இது ஆற்றல் உள்ளவர்கள் இப்போ ரிட்டையர் ஆகி பல வருஷம் ஆனால் கூட அவங்களுக்குள்ள திறமை நல்லா தெரியுது அவங்க பேசுகிறது. இன்றைக்கும் அது எனக்கு ஒரு ஆதங்கம் இருக்குது. நம்ம வந்து இப்போ நம்மளுடைய ரிட்டையர்ட் பீப்புளை சரியானபடி உபயோகப்படுத்தவில்லை அப்படின்னு சொல்லி. எனக்கு இந்த ஜஸ்டிஸ் பவனை பற்றி நான் அவரை பார்க்குறதுக்கு முன்னாலேயே அவருடைய டிசிஷன் ஒன்று, டியூ ப்ராசஸ் ஆஃப் லா அப்படின்னு, அதில் அவர் தான் முக்கியமான ஜட்ஜ்மெண்ட் சுப்ரீம் கோர்ட்டில் கொடுத்தாரு. டியூ ப்ராசஸ் ஆஃப் லானா என்ன? என்ன தான் அவங்களுக்கு உரிமை இருந்தாலும் ப்ரொசீஜர் அது இருக்கணும். அதனால் அந்த இது வந்து ஃபண்டமெண்டல் ரைட்டு, கான்ஸ்டியூஷனல் ரைட் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு பெரிய ஏற்பாடு பண்ணார். அதனுடைய விளைவு என்னென்னா, இன்றைக்கி யாராக இருந்தாலும் நீங்கள் அவங்களை தூக்கில் போடுறதா இருந்தாலும் நீங்கள் ஒன்று ஏன் தூக்கலை போடக்கூடாதுன்னு கேட்கணும். நாங்கள் வருமான வரியில் வந்து அதை ரொம்ப உபயோகப்படுத்தணும். எல்லா ஷோகாஸ் நோட்டீஸ் என்ன இருந்தாலும் நீங்கள் இப்படியெல்லாம் நீங்கள் செய்கிறதா தெரியுது, அதனால் உங்கள் மேலே ஏன் ஆக்ஷன் எடுக்கக்கூடாது அப்படின்னு கேட்குறது. இது ஒரு ஃபண்டமெண்டல் ரைட் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். அது ஒரு பெரிய சாதனை. டியூ ப்ராசஸ் ஆஃப் லா இஸ் அ ஃபண்டமெண்டல் ரைட், இட் இஸ் அ கான்ஸ்டிடியூஷனல் ரைட் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணார். அதில் எனக்கு ரொம்ப பெரிய மரியாதை. அதோடு நாங்கள் அடிக்கடி பேசிக்கிறது என்னென்னா, நான் வந்து பம்பாயில் வந்து டிபார்ட்மெண்ட்டுக்கு ரெப்ரசன்டேட்டிவாக அங்கே ட்ரைபுனலில் இருந்தேன். அப்போ பால்கிவாலா மதம் கொண்டு பெரிய வக்கீல்களை உங்களோட எதிர வாதாட வேண்டிய சந்தர்ப்பம் வந்துச்சு. அவர்கள் எல்லோரும் பேருக்கு தெரியும், ஏன்னா கோர்ட்டில் வந்தவங்க. பால்கிவாலாவை பற்றி பேசிக்கிட்டு இருப்போம். அவர் வந்து ஆங்கிலத்தில் புலமை இருக்கிறனாலேயே ரொம்ப வெற்றி அடைகிறாரு. இது ஒரு பெரிய எல்லாருக்குமே இது ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு அதை அவர் ஒத்துக்கிட்டார். அவர் சொன்னார், ஆமாம் பல நேரத்தில் வந்து மிஸ்லீட் பண்ணிடுவார், ஆங்கிலத்தில் அவ்வளவு புலமை இருக்குது அவருக்கு அப்படின்னு. இந்த மாதிரி பல விஷயங்கள் இந்த பம்பாயில் இருந்த பெரிய வக்கீல்கள் பூரா இவர் முன்னால் சுப்ரீம் கோர்ட்டில் ஆஜராகியிருக்காங்க. அதனால் அவருக்கு தெரியும், ஒவ்வொருத்தரை பற்றியும் நல்லா தெரிஞ்சு வச்சுருக்காரு. அவர் வந்து அவருடைய அனுபவத்தில் வந்து எத்தனையோ பேர் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜாக இருக்கிறவரு, எத்தனை வக்கீல்கள் வருவாங்க, அவங்க ஒவ்வொருவரும் அவரை அவங்க பேசுகிறது நல்லா இருக்கு. புதுவாக பேசுவோம், பால்கிவாலா பேசுகிற போது மயக்கிடுவார் அவருடைய புலமை தாயினால். அதனால் நம்ம வந்து அவர் சொல்கிறதெல்லாம் சரின்னு சொல்கிற மாதிரி நினைக்க வச்சுருவார் அப்படின்னு, யூஆர் ரைட் அப்படின்னு சொல்லுவார். அப்படி அந்த மாதிரி எங்களுக்குள்ளே பேசுகிறதுக்கு ரொம்ப பயம். அது ஒரு நாள் ஆச்சரியமாக என்ன பண்ணார், அவர் ராஜேந்திர பிரசாத் மெமோரியல் ட்ரஸ்ட்னு ஒன்று இருக்குது, அது ஒரு பீகார்காரங்க ஆரம்பித்தது. அதில் இவர் ட்ரஸ்டி, அதில் ஒரு ட்ரஸ்டி வேகன்சி இருக்குது, நீங்கள் வரணும் அப்படின்னாரு. சார் நம்ம என்ன பண்ண போகிறோம், பீகார்காரங்க உங்களுக்கு தெரியாது, அங்கேருந்து வேலை இல்லாமல் வர்றான், வந்து இங்கே வேலை பார்க்குறான், அவனுக்கு ஒழுங்காக சம்பளம் கொடுக்க மாட்டாங்க, அவனை படாத பாடு கொடுத்துவாங்க, ஒவ்வொருக்கு திரும்பி போகிறதுனா பணம் காசு, இந்த ரயில்வே டிக்கெட்டு கெடுக்க முடியாது அப்படின்னு அவங்கெல்லாம் இவர்கிட்ட வருவாங்க.
பணம் பாக்கிய வாங்கி கொடுப்பார், கொடு ஒழுங்காக கொடு இல்லாட்டா கேஸ் போடுவோம் அப்படின்னு சொல்லி எடுத்து அவங்களுக்கு ரயிலில் ஏற்றி விடுவார் பீகாருக்கு. இது அவன் இது நம்ம கடமை, இது நம்ம ஊரில் வந்திருக்கான் பீகார்காரன், வேலை இல்லாமல் அங்கே வேலை இல்லாமல் இங்கே வந்து வேலை பார்க்குறான், இது வந்து ஒரு நல்ல சேவை, அதனால் நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். நான் சரி, அவர் சொன்னால் என்னால் மறுக்க முடியாது. நான் அதில் நானும் ஒரு ட்ரஸ்டியாக இருந்தேன். அப்போ அவர் அங்கே அவர் இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா, நிறையா பேர் பீகார்லேருந்து வைத்தியத்துக்கு இங்கே வர்றாங்க. மெட்ராஸில் வைத்தியத்துக்கு அவ்வளோ பேர் இருக்குது, இங்கே வர்றாங்க. வந்தவங்களுக்கு எந்த ஹோட்டலில் தங்கினாலும் இங்கே இருக்கிற ஹோட்டல் சார்ஜ் பார்த்தாலே மிரண்டு போயிடுவாங்க, முடியாது. அதுக்காக ஒரு கட்டடம் ஒன்று வாங்கினார். அந்த பீகார்காரங்க சில பேர் சேர்ந்து நன்கொடை வாங்கி ஒரு அருமையான பெரிய கட்டடம் கட்டியிருக்காங்க. அதை மேனேஜ் பண்ணுற வேலையெல்லாம் பண்ணார். அவங்களுக்குள்ள வேறு டிஃப்ரென்சஸ் வரும், கேஸ் கூட போட்டிருக்காங்க. ஒருத்தர் அசோசியேஷன், இவர் ட்ரஸ்ட்டு. இவர் ட்ரஸ்ட்டு மேலேயே ஒரு கேஸ் நடந்துக்கிட்டு இருக்காது. இவர் நான் பிஹாரிஸ் கனாட் பி தேர் அப்படின்னு சொல்லி கூட அவங்க ஒரு ஆர்குமெண்ட்டு சொன்னாங்க. அதை பற்றி கவலையே படமாட்டார். அவருடைய கடமையை வந்து சேவை மனப்பான்மையை வந்து ரொம்ப நல்லா பண்ணுவார். எனக்கு பெரிய அட்மிரேஷன். அவர் ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜாக இருந்தவர், எல்லாரோடையும் பழகிறது, அவர் செய்கிற வேலைகள் இதெல்லாம் பார்க்குற போது இந்த மாதிரி ஒருத்தர் இருக்க முடியுமானே ஆச்சரியமாக இருக்கும். என் கூட ரொம்ப நல்லா பழகுவார். எனக்கே சில நேரத்தில் அவர் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜாக இருந்தவர், அவர் கூட போய் நம்ம பழகிறோமே அப்படின்னு ஒரு தவறுதலாக படும். இருந்தாலும் அவர் யாரையும் ஒரு பெரியவர் சின்ன ஆளுன்னு பார்க்க மாட்டார், எல்லாரோடையும் நல்ல பழக்கத்தோடு இருப்பார். அவன் அந்த மாதிரி ஒரு மனிதர் கூட ஒரு ஓரளவு நெருக்கம் எனக்கு ஏற்பட்டது என்னுடைய வாழ்க்கையிலேயே ஒரு பெரிய லக்குன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னு கேட்டால், அவர் பெரிய சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜாக இருந்தவர் மட்டும் இல்லை, அவர் ஒரு மாமனிதர். அவர் அதனால் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜாக இருந்ததுனால அவருக்கு ஒரு பெருமை கிடைச்சது, அவ்வளோ தான். அது பிறகு என்னுடைய அனுபவங்களை பற்றி அவர் தான் சொன்னார். என்னுடைய அனுபவங்கள் நான் பல விஷயத்தில் சொல்லுவேன். வேணும்னா கணக்கை தப்பாக வச்சுட்டு படாத பாடு படுறாங்க டாக்ஸ் பேயர்ஸு, ஆடிட்டர்ஸ் வந்து லாயர்ஸ் வந்து தேர் எக்ஸ்ப்ளாய்டிங் தம், அந்த மாதிரி அவங்களுடைய அறியாமையை வச்சு அப்படின்னு இந்த மாதிரி சில விஷயங்கள் பேசுவோம். ஒவ்வொன்றிலையும் ஒத்துக்கொள்வார், நீங்கள் எழுதுங்க அதை பற்றி எழுதுங்கன்னு சொன்னார். அவருடைய தூண்டுதல் மேலே தான் நான் ஒரு சுயசரிதை எழுதினேன். அதை எழுதி அவருக்கு முன்னுரை பர எழுது கொடுத்தேன். அது சாதாரண எழுத கொடுப்பாங்க, ஆனால் அந்த முன்னுரையில் வந்து அந்த என்னுடைய சுயசரிதையே அதில் நான் சுயசரிதை என்னுடைய சொந்த வாழ்க்கையில் பெருசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, ஆனால் என்னுடைய அனுபவங்கள் வந்து பலருக்கு பயன்படும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் எழுதினேன். அதை ரொம்ப அழகாக முழு புத்தகத்தை சம்மரைஸ் பண்ணி ரெண்டு பக்கத்தில் எழுதினார். எழுதிட்டு நான் எதை பெருமையாக ரொம்ப நினைப்பேனோ அதை இப்போ ஹைலைட் பண்ணார். பொதுவாக நான் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறவரு 144-85 பண்ணி குட் இந்தியா மூமெண்ட்டில் சொல்லி பார்ட்டிசிபேட் பண்ணோம். அதை நான் கொஞ்சம் பெருமையாக எழுதிக்கிடுவேன். இந்த 144 இது பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒருத்தர் பாயிண்ட் அவுட் பண்ணுறாரு அப்படின்னு. இந்த மாதிரி ஒவ்வொரு நிகழ்ச்சிகள் நான் எதை பெருமையாக நினைக்கிறேனோ அதை அவர் ஹைலைட் பண்ணுறார். இது வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு இந்த ஒரு முன்னுரை எழுதுறது, பாராட்டுரை எழுதுறது படிக்கவே மாட்டாங்க பல பேர், சும்மா 4 இவங்க நல்லா எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா எழுதியிருக்காருன்னு அவர் அதையும் அவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கிட்டார். அவருடைய அவர் எல்லா சொல்லுவார், எனக்கு அவருக்கு வயசு ரொம்ப வித்தியாசம் இல்லை, நாங்கள் சொல்லுவோம், அடிக்கடி பேசிக்கிடுவோம், இன்றைக்கி இருந்தாலும் ஒரு ஃபைனல் கால் வரும் அப்படின்னு சொல்லி அதுக்கு தயாராக இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இறக்குறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னால் அந்த ராஜஸ்தான் அசோசியேஷன்லேருந்து ராஜேந்திர பிரசாத் மெமோரியல் ட்ரஸ்டில் ட்ரஸ்ட் போர்ட் மீட்டிங் இருந்தது. அவர் சாதாரணமாக நாங்கள் வந்து அந்த அவங்க ட்ரஸ்ட் போர்டு பில்டிங்கில் வைப்போம்,
நான் திருப்பி திருப்பி சொன்னோம் நாங்கள் உங்கள் இடத்துக்கு வர்றோம் அப்படின்னு சொல்லி இந்த தடவை ஒத்துக்கிட்டார். இது மட்டும் இல்லாட்டா நான் வர்றேன் பாரு. ரொம்ப கஷ்டப்பட்டு வாக்கிங் ஸ்டிக்கை வச்சுட்டு நடப்பார், நடக்கிறதே ரொம்ப தடுமாறிக்கிட்டு தான் வருவார். இருந்தாலும் நான் தான் அங்கே வரணும், அங்கே தான் நடக்கணும், ரெஜிஸ்டர்ட் ஆஃபீஸில் தான் அந்த இருக்கணும் அப்படின்னு சொல்லுவார். அந்த தடவை சரின்னு ஒத்துக்கிட்டார். ஒத்துட்டு உட்கார்ந்துருந்தார். வந்து வந்தோடனே எல்லாருக்கும் காஃபி டீ அப்படின்னு எல்லோரும் டீ டீன்னு கேட்டாங்க. நானும் வந்து கொஞ்சம் தங்கிட்டு டீன்னு கேட்டேன். ஏன்னி உங்களுக்கு டீயை விட காஃபி தானே பிடிக்கும், ஏன் டீ கேட்குறீங்க அப்படின்னாரு. நான் சொன்னேன் எல்லாருக்கும் கேட்குற போது எல்லாருக்கும் டீ கொடுத்தா உங்களுக்கு ப்ரிப்ரேஷன் வந்து லேசாக இருக்கும், எனக்கு டீ குடிக்க முடியும், எனக்கு பழக்கம் இருக்குன்னு. வட இந்தியாவில் இருந்தபோது டீ தான் கிடைக்கும், காப்பி கொடுத்தாங்கன்னா அந்த காப்பியை வாயில் வைக்க முடியாது, அவ்வளோ மோசமாக இருக்கும். அதனால் டீ சாப்பிட்டு பழக்கம் இருக்கு இருக்குன்னு. இல்லை, யூ வில் ப்ரிஃபர் காஃபி, யூ ப்ரிஃபர் ஐ நோ அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வேலைக்காரனை கூப்பிட்டாரு. இவங்க எல்லாருக்கும் டீ காஃபி வரைக்கும் இருக்க கம்பெனி கேட்குறாரு, எனக்கும் அவருக்கும் மட்டும் காஃபி கொடு அப்படின்னு சொன்னார். அப்போ இந்த சிறு விஷயத்தில் கூட வர்றவங்களை கவனிக்கிறதில் கூட இவ்வளவு கவனம் இருந்ததுன்னு சொன்னால் அவர் எந்த விதத்தில் மதிக்கிறது, எதில் எந்த நோக்கத்தில் இருந்து பார்த்தாலும் சரி, எல்லா விதத்திலையும் இவரை மாதிரி ஒரு பெரிய மனிதர் அவர் கூட எனக்கு ஓரளவு நெருக்கமான பழகக்கூடிய சந்தர்ப்பம் கிடைச்சது என்னுடைய வாழ்க்கையிலேயே ஒரு பெரிய வரப்பிரசாதம் நினைக்கிறேன். நமது யூடியூப் தளத்தில் உள்ள வீடியோக்கள் அனைத்தும் கிரியேட்டிவ் காமன் என்கிற விதிப்படி பதிவேற்றம் செய்யப்பட்டவை. இதை நீங்கள் தரவிறக்கம் செய்து உங்கள் தேவைக்கு பயன்படுத்திக் கொள்ளலாம். அதற்கு காப்புரிமை அதாவது காப்பிரைட் தேவையில்லை. பாருங்கள், பகிருங்கள், பகுத்தறிவு ஒளியை பரவ செய்யுங்கள். நன்றி.